பிக்யூஆர் என்ற முக்கோணமும் வடிவத்த முக்கோணங்களாக ஆகும். சரிங்களா? வடிவத்த முக்கோணத்துக்கு என்ன கிரைடீரியா? ஏஏ விதிமுறை இருக்கு. இதை தவிர்த்து இன்னும் ஒரு மூன்று விதிமுறைகள் இருக்கு. பட் நமக்கு இந்த தேற்றத்துக்கு இந்த விதிமுறையை பயன்படுத்த போறதுனால நான் இது மட்டும் எடுத்திருக்கிறேன். சரி, இப்ப இரண்டு முக்கோணங்கள் வடிவத்து முக்கோணங்களாக இருந்தால் ஒத்த பக்கங்கள் விகிதச்சமமாக இருக்கும். சரிங்களா? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷனல் ஆக இருக்கும். அப்ப இது ஏபி பை பி கியூ, அடுத்தது பிசி பை கியூஆர், அடுத்து ஏசி பை பிஆர், இது எல்லாமே சமமாக இருக்கும். சரிங்களா? அப்ப இரண்டு முக்கோணங்கள் வடிவத்த முக்கோணங்களாக இருந்தால் ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இருக்கும். சரியா? சரி, நம்ம இப்ப தேற்றத்துக்கு போயிடலாம். தேற்றத்துல இரண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். முதல்ல கூற்று. கூற்று பொறுத்த வரைக்கும் நாம் நினைத்ததை எதுவுமே எழுதக்கூடாது, அங்க என்ன இருக்கோ அதான் எழுதும். ஏன்னா இது பொது கருத்தாக இருக்கும் கூற்று பொறுத்த வரைக்கும். அதனால நம்ம எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது. கூற்றுக்கு போயிடலாம். ஒரு முக்கோணத்தின், ஒரு முக்கோணம், ஏதோ ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம். ஒரு கோணத்தின், நம்ம என்ன கோணம் எடுத்துக்கிறோம்? ஏ என்ற கோணம் எடுத்துருக்கோம். இந்த முக்கோணத்துல ஏ என்ற கோணம் நம்ம எடுத்துருக்கோம். ஒரு முக்கோணத்தின், ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது, இந்த கோணம் என்ன பண்ணுது? உட்புற இருசமவெட்டி ஆகுது. அப்படி என்றால் இந்த ஏ என்ற கோணத்தை இரண்டு சரி பகுதிகளாக பிரிக்கிறது இந்த ஏடி என்ற கோடு. அடுத்து அக்கோணத்தின் எதிர்ப்பக்கம், அந்த கோணத்தின் எதிர்ப்பக்கம் எது? சிபி என்றது எதிர்ப்பக்கம், பிசி அல்லது சிபி என்ற எதிர்ப்பக்கம். அந்த அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். சரிங்களா? இதுதான் கூற்று. திருப்பி ஒரு பார்த்துக்கலாம். ஒரு முக்கோணத்தின், ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். சரிங்களா? இதுதான் கூற்று. கூற்று மறுபடி சொல்றேன், 5 மதிப்பெண் கேள்வியில கூற்று சரியாக நம்ம எழுதியாகணும். சரி, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்க போலாம். கொடுத்திருக்கிற விஷயம் என்ன? முக்கோணம் ஏபிசி என்றது கொடுத்திருக்கிறாங்க. கூடவே ஏடி ஆனது கோணம் ஏயின் உட்புற இருசமவெட்டி, இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? முக்கோணம் கொடுத்திருக்கிறாங்க. முக்கோணத்துல ஏடி என்பது கோணம் ஏயின் உட்புற இருசமவெட்டின்னு கொடுத்திருக்கிறாங்க. சரியா? சரி, அடுத்தது என்னங்க சார் நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நிரூபிக்க வேண்டியது என்ன? ஏபி கீழே இருக்கிற பக்க அளவு பை ஏசி இந்த பக்க அளவு ஈக்குவல் டு பிடி பை சிடி, இதுதான் நம்ம நிரூபித்தாக வேண்டும். சரிங்களா? நிரூபிக்க வேண்டிய விஷயம் இதுதான் நிரூபிக்கணும். இதுக்கு ஏதாவது அமைப்பு தேவைப்படுதா? ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமா இதை நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைப்பு என்ன தேவைப்படுதுன்னு பாருங்க. ஏபிக்கு, ஏபி என்ற அந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோட்டு துண்டிற்கு இணையாக சி வழியாக, சி இங்க இருக்கு இல்லையா, இதுக்கு இணை கொடுன்னு வரையணும். வரையலாமா? சரிங்களா? நல்லா பாருங்க. ஏபிக்கு இணையா நம்ம சில இருந்து ஒரு கூட வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. ஏடி இருக்கு இல்லையா, இந்த ஏடியின் நீட்சியானது அப்படின்னா ஏடியில இருந்து நேரா ஒரு கோடு போடணும். சி வழியாக செல்லும் கோடு, சி இருந்து ஒரு கோடு வருது இல்லையா, அந்த கோட்டை என்ன பண்ணும், போய் ஈல போய் சந்திக்கணும். சந்திச்சு பாருங்க. சரிங்களா? சீல இருந்து ஒரு நேர்கோடும் ஏபிக்கு இணையாக ஏடியின் நீட்சி சி என்ற கோடு எங்க சேருதோ அங்க வந்து நம்ம டச் பண்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். இதுதான் அமைப்பு. இப்போ ஒரு கேள்வி, சார் நாங்க படம் போடணும் அப்படின்னா நாங்க இந்த படத்தை போடலாமா அல்லது கூற்றுக்கு கீழே இருக்க படத்தை போடலாமா? நீங்க இந்த படத்தை தான் போட்டாகணும். ஏன் அப்படின்னா இந்த படத்துல நம்ம டயக்ராம் வந்துருச்சு, கூடவே அமைப்பு என்ற கன்ஸ்ட்ரக்ஷனை வந்துருச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து தான் நீங்க ஒரு படத்தை போட்டாகணும். அதனால இந்த படம் தான் நீங்க இந்த தேற்றத்துக்கு பயன்படுத்தி ஆகணும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம நிறுவனத்துக்கு போயிடலாம். சரிங்களா? நிறுவனத்துல இந்த படத்தை நல்லா பாருங்க. மறுபடியும் இதே படத்தை நான் பெருசா காட்டியிருக்கிறேன். ஏன்னா படத்தை வச்சுதான் நம்ம இது தெளிவா அழகா நிரூபிக்க முடியும். அதனால நல்லா படத்தை உற்று நோக்குங்க. நான் என்னென்ன பண்றேன்ட்டு, இந்த கோணத்துக்கு ஒன்னுன்ற நம்பர் இட்டு இருக்கிறேன், ஒன்னுன்ற என்ன இட்டு இருக்கிறேன். அடுத்து பாருங்க, ஏபிசி, ஏபிசி இங்க ரெண்டு நிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது நம்ம முதல்ல போட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது இந்த படத்தை நல்லா கவனிங்க. இதுல கோணம் ஏ கோணம் இருக்கு இல்லையா, அந்த ஏ என்ற கோணம் என்னது? ஆங்கிள் பைசெக்டர், அப்படின்னா உட்புற இருசம் வெட்டி. அப்ப வெட்டுறதுனால
இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கும் இல்லையா அப்ப இது ரெண்டும் சமம் சோ இங்க ஒண்ணுனால இங்கேயும் ஒண்ணு சரிங்களா இப்ப நல்லா உற்று நோக்குங்க இது ரெண்டும் ஒண்ணு ஏன் போட்டா ஏனால் இது உட்புற கோண இருசம வெட்டியா இருக்கிறதுனால இது இரண்டு கோணங்களும் சமமாக இருக்கும் சரியா சரி இப்ப அடுத்து செப் பாருங்க அந்த டயகிராம் நல்லா ஒத்து பாருங்க அப்படியே நான் வெளிய எடுத்துக்கிறேன் இது ஒண்ணு என்றால் நான் ஆரம்பத்துல என்ன போட்டுற அமைப்பு AB என்ற ஒரு கோட்டுக்கு CE என்ற ஒரு கோட்டு இணையா இருக்கணும் அப்படி இணையாக இருந்தால் இந்த AE என்னவா இருக்கும் கண்டிப்பாக குறுக்கு வெட்டா தான் இருக்க முடியும் ட்ரான்ஸ்வர்ஸா இருக்க முடியும் ட்ரான்ஸ்வர்ஸ்ல இங்க 1 என்றால் அங்கேயும் உங்களுக்கு கோணம் 1 அப்ப இந்த கோணமும் சமமாக இருக்கும் தெளிவாச்சா சரி அப்ப சமமா இருக்கும்போது AEC A E C இந்த கோணமும் BAE B ஏ இந்த இரண்டு கோணமும் சமம் ஒரு குறுக்கு வெட்டியானது இரண்டு இணை கோடுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்று விட்ட கோணங்கள் சமம் ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா அந்த அடிப்படையில் ஒன்று விட்ட கோணம் இது இரண்டுமே ஒன்று விட்ட கோணமா இருக்கிறதுனால சமமா இருக்கு அடுத்தது மறுபடி படத்துக்கு வந்திருக்கிறோம் இப்ப இதுவும் இதுவும் ஏன் சமம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த டவுட்டுமே இல்லையா இப்ப நான் பாருங்க இந்த கோணம் இது ABC என்பது இரண்டு இல்லையா இப்போ இந்த படத்தை மறுபடியும் வெளியிடுகிறேன் நான் எடுக்கும்போது இது இரண்டு இது இரண்டுமே இணை கோடுகள் இது ஒரு குறுக்கு வெட்டு அப்ப இந்த கோணம் என்னவா இருக்கணும் சமமாகத்தான் இருக்க வேண்டும் ABC இந்த கோணமும் BCE இந்த கோணமும் சமமாக இருக்கிறது காரணம் என்ன அதே காரணம் தான் ஒரு குறுக்கு வெட்டியானது இரண்டு இணை கோடுகள் வெட்டுவதால் ஏற்படும் ஒன்று விட்ட கோணம் அப்ப இது இதுவும் மறுபடியும் ஒன்று விட்ட கோணம் தான் கான்செப்ட் கிளியரா சரி ரைட் மறுபடியும் படத்துக்கு வந்துடலாம் இப்ப இந்த படம் உங்களுக்கு தெளிவா உணர்த்தது இல்லைங்களா இது இது ஏன் சமம் தெரியும் சரி இப்ப நான் என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கலாம் இதுல இருந்து இதுல ரெண்டு முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம போட்டதுதான் இது ஒண்ணு என்றால் இதுவும் ஒண்ணு இது இரண்டு என்றால் இதுவும் இரண்டு அப்ப என்ன விதிமுறை ஏஏ விதிமுறையின்படி இந்த முக்கோணமும் வடிவத்த முக்கோணமாகும் இல்லைங்களா இப்ப புரிஞ்சீங்களா என்ன விதிமுறை ஏஏ இந்த இரண்டு கோணத்துக்கு சமமாக இருந்ததுனால் இந்த இரண்டு கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் நம்ம சொல்லிட்டோம் வடிவத்த முக்கோணம் என்றால் ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இருக்கும் சரிங்களா அப்ப என்ன பண்ண முடியும் நம்ம பாருங்க ஏபி ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் அடைப்பட்ட பக்கம் எது ஏபி ஒண்ணுக்கு ரெண்டு அடைப்பட்ட பக்கம் என்பது சிஇ சமம் எதுக்கு சமமா இருக்கும் இந்த பக்கம் பாருங்க பி டி பை சி டி சமமா இருக்குங்களா கிளியர்ங்களா அவ்வளவுதான் படத்தை தெளிவாக பிரிச்சு பிரிச்சு புரிஞ்சுதுன்னா நம்ம கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அடுத்து இந்த படத்தை நல்லா இருக்கும் படத்துல இன்னொரு விஷயம் எடுக்க பாருங்க இந்த மேல இருக்கிற ஏசிஇ என்ற ஒரு முக்கோணம் இந்த முக்கோணத்துல நமக்கு இங்க ஒண்ணு என்றால் இங்கேயும் ஒண்ணுதான் இல்லைங்களா இந்த படத்தை நீங்க திருப்பி ஒரு பாருங்க இது ஒண்ணுனா அது ஒண்ணா இருக்கும் அப்ப இது என்ன ஒரு முக்கோணமா இருக்கும் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்குது அப்படி என்றால் இது ஒரு இருசமபக்க முக்கோணமாகும் அப்ப இந்த முக்கோணம் என்பது இருசமபக்க முக்கோணம் அப்ப இருசம கோணம் எந்த ரெண்டு பக்கம் சமமா இருக்கு ஒண்ணு கோணம் இருந்தால் இந்த பக்கமும் இந்த ஒண்ணு கோணம் இருந்தால் இந்த பக்கம் அப்படினால் அப்ப ஏசி என்பது சிஇக்கு சமமாக இருக்கிறது இல்லைங்களா அடுத்தது ஏசி என்பது சிஇக்கு அப்ப இது என்ன பண்ணலாம் சிஇக்கு பதிலா என்ன பண்ணலாம் நம்ம சிஇக்கு பதிலாக ஏசி என்று நாம் போட்டுக்கலாம் ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி வந்துருச்சிங்களா இவ்வளவுதான் தேற்றம் நிரூபிக்கப்பட்டது ஓகேவா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த காணொலியில நான் ஒவ்வொரு கான்செப்ட் எப்படி வந்ததுன்னா பிரிச்சு பிரிச்சு காமிச்சனால கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த காணொலி நீங்க ரெண்டு தடவை திருப்பி பாருங்க கண்டிப்பா நீங்க சுயமாகவே இந்த தேற்றத்தை நீங்களாவே எழுதலாம் சரி அடுத்ததாக ஒரு தேர்வுல ஒரு தேற்றம் வருது அப்படின்னா ஐந்து மதிப்பின் வருது அப்படின்னா நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா இப்ப கொடுக்க வர பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு தேற்றத்தில் இருக்கணும் முதல் பாயிண்ட் என்ன அந்த தேற்றத்தின் கூற்று அந்த கூற்று நம்ம எந்த ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது இது எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் நம்ம தெளிவாக சரியா எழுதணும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு படம் அதுக்கு என்ன படத்தை நான் இங்க சொல்லியிருக்கிறோம் பிரிஸ்கிரைப் படம் எதுவும் அதுதான் இங்க போடணும் அந்த படமும் பென்சில்ல அழகா போடணும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு கொடுக்கப்பட்டவை அந்த தேற்றத்துல என்னென்ன கொடுக்கப்பட்டவை அப்படின்றத நம்ம தெளிவாக எழுத வேண்டும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறுவனம் தேற்றத்துல நம்ம என்னத்தை நிரூபிக்க வேண்டும் என்றதை நம்ம இதுல தெளிவாக காமிக்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா அமைப்பு அமைப்புனா என்ன அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்திருந்தாங்களோ அந்த நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை நீங்க தெளிவாக வரைய வேண்டும் அதான் அமைப்பு அடுத்ததாக நிறுவனம்
நிறுவனம் என்பது நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்களோ எப்படி ப்ரூவ் பண்றீங்களோ ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் எப்படி வருதுன்னு நீங்க தெளிவாக அதல குறிப்பிட வேண்டும் எல்லாம் முடிஞ்சதுக்கு கடைசில ஒரு விஷயம் மறந்துடாதீங்க தேற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதியே ஆக வேண்டும் இந்த ஸ்டெப் எல்லாமே இருந்தா உங்களுக்கு 5 மதிப்பெண் கிடைக்கும் இந்த கீழ இருக்கிற நிறுவனம் இல்லை என்றால் உங்களுக்கு 2ல இருந்து 3 தான் மதிப்பெண் கிடைக்கும் சோ புத்தகத்துல இருக்கறதே பாத்தீங்கன்னா குறைவான தேற்றங்கள் இருக்குது அதனால எல்லா தேற்றத்தையும் தெளிவாக புரிஞ்சு போடுங்க ஏனால் தேற்றம் தான் ஒரு பாடத்தின் அச்சாணியாக திகழும் கண்டிப்பா இப்போ இந்த ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கோண இருசமவெட்டி தேற்றம் கஷ்டமா இல்ல இல்லையா சரி ரைட் இந்த சொல்லி தந்த விதம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படினா கண்டிப்பாக இந்த சேனல் இந்த காணொளிக்கு ஒரு பெரிய ஒரு லைக் போட்டுட்டு படித்து கொண்டிருக்க மாணவர்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை ஷேர் செஞ்சுட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டுமல்ல மேல இருக்கிற பெல் பட்டனை நீங்க அழுத்திட்டீங்க இந்த காணொளியை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் என் இனிய வணக்கம்